வெறும் இருபத்து ஆறே ஓவர்களில் நூற்று பதினேழு ரன்களுக்கு இந்தியாவை காலி செய்திருக்கிறது ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸை முடிவுக்கு வர ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டது இரண்டு மணி நேரம் இருபது நிமிடங்கள் மட்டுமே ஆனால் ஆஸ்திரேலியா வெற்றியை ருசிக்க அதைவிட குறுகிய நேரமே தேவைப்பட்டன இந்திய பந்துவீச்சாளர்களுக்கு அதிக வேலை கொடுக்காமல் வெறும் பதினோரு ஓவர்களில் மிச்சல் மார்ஷ் ஹெட்டின் அதிரடியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் மிக குறைவான ஸ்கோர் இந்திய மண்ணில் ஒருநாள் போட்டிகளில் பதிவான நான்காவது குறைந்தபட்ச ஸ்கோர் என சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்த விக்கெட்களால் மோசமான சாதனைகளை அடுக்கியிருக்கிறது இந்தியா மிச்சல் ஸ்டார்க்கின் வேகத்தில் ஸ்விங்கான பந்துகள் இந்தியாவின் டாப் ஆர்டர்களை அடுத்தடுத்து வீழ்த்தின முதல் ஓவரில் கில் காலி ரோஹித் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து அவுட் சூர்யா முதல் பந்தில் எல்பிடபிள்யூ ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தபோது ராகுலுக்கும் அதே கதி இரண்டாயிரத்து பத்தொன்பது உலகக்கோப்பை அரையிறுதிக்கு பிறகு பவர் பிளேயில் இப்படி மோசமாக சொதப்பியது இதுவே முதல் முறை இது அத்தனைக்கும் ஸ்டார்க் ஒருவரே காரணம் இந்தியாவுக்கு பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தியது அவரது வேகப்பந்து வீச்சு பாண்டியா ஒரு ரன்னில் வீழ்ந்தார் இந்தியாவின் நிலைமை கவலைக்கிடமாக மாறியபோது சரிவிலிருந்து அணிகை மீட்க விராட் கோலியும் ஜடேஜாவும் கடந்த ஆட்டத்தைப் போலவே ஜோடி சேர்ந்தனர் ஆனால் அவர்களின் திட்டத்தை விரைவாகவே முறியடித்தது ஆஸ்திரேலியா நாதன் எல்லிஸை உள்ளே கொண்டு வந்தார் ஸ்டீவ் ஸ்மித் மூன்றே ஓவர்கள்தான் அடுத்தடுத்து கோலியையும் ஜடேஜாவையும் காலி செய்தார் நாதன் எல்லிஸ் அக்சர் பட்டேல் சிக்சர்களை விளாசி ரன்குவித்தாலும் அவருக்கு உறுதுணையாக டெய்ல் என்றர்கள் யாருமே பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை டெய்லண்டர்களை காலி செய்ய சீன் அப்பாட்டை முன்னிறுத்தியது ஆஸ்திரேலியா குல்தீப்பை நான்கு ரன்களில் வெளியேற்றிய அப்பாட் ஷமிகை டக்அட் ஆக்கி அனுப்பினார் இறுதியாக நான்கு விக்கெட்களை வீழ்த்தி இந்தியாவை அச்சுறுத்திய மிட்செல் ஸ்டார்க்கை முகமது சிராஜால் எதிர்கொள்ள முடியாமல் போனது சிராஜை டக் அவுட் ஆக்கி ஐந்து விக்கெட்களை பூர்த்தி செய்தார் ஸ்டார்க் ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக முறை ஃபைஃபர் எடுத்த வீரர்கள் பட்டியலில் பிரெட்லி அப்ரிடியை சமன் செய்து மூன்றாவது இடம் வகிக்கிறார் அவ்வளவுதான் நூற்று பதினேழு ரன்களுக்கு இந்தியாவின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது ஸ்டார்க் ஐம்பத்து மூன்று ரன்களுக்கு ஐந்து விக்கெட் சின் அப்பாட் இருபத்து மூன்று ரன்களுக்கு மூன்று விக்கெட் நாதன் எல்லிஸ் தன் பங்கிற்கு இரண்டு விக்கெட் என பந்துவீச்சில் இந்தியாவை பதம் பார்த்தது ஆஸ்திரேலியா இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக விராட் கோலி முப்பத்தோரு ரன்களும் அக்சர் பட்டேல் இருபத்தொன்பது ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமலும் இருந்தார் நூற்று பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி எனும் எளிய இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஆட்டத்தை வெறும் பதினோரு ஓவர்களில் முடித்து வைத்தது ஹெட் மிச்சல் மார்ஷ் ஜோடி சேர்ந்து இரண்டாவது ஒருநாள் போட்டியின் வெற்றியை தட்டிச் சென்றது இந்திய பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்த மிச்சல் மார்ஷ் இருபத்தெட்டு பந்துகளில் அரைசதம் விளாச தன் பங்கிற்கு இருபத்தொன்பது பந்துகளில் அரைசதம் விளாசினார் ஹெட் இந்த ஜோடியின் அதிரடியான ஆட்டத்தால் விக்கெட் இழப்பின்றி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை ருசித்தது ஆஸ்திரேலியா இதன் மூலம் மூன்று போட்டிகளைக் கொண்ட ஒருநாள் தொடரில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலை வகிக்கிறது இந்தியா இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெறும் மூன்றாவது ஒருநாள் போட்டி தொடர் வெற்றி யாருக்கு என்பதை தீர்மானிக்கும்